வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்ஜி டாப்லோட் வாஷிங் மிஷின். இதை வந்து கஸ்டமர் வந்து எலி ஒயர் கிடச்சிருச்சுங்க, நானே ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டேன், ஜாயின் பண்ணி போட்டால் மறுபடியும் ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை என்ன கம்ப்ளைண்ட்னு பார்க்கலாம், அது என்ன பிரச்சனையில் இருக்குது, என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிஷினை ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணிட்டால் மிஷின் ஆன் ஆகுது, போர்டுக்கு பவர் வருது. ஆனால் இப்போது மிஷின் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் ஓடணும், பல்சிட்டு ஓடணும், ஓடலை. இப்போ கீழே போகிற ஒயருக்கு வெளியே கிடச்சிருக்கலாம், ஏதாவது பண்ணி கரெக்டாக ஜாயின் பண்ணாமல் இருப்பாங்க. பல்சிட் சுத்தமாக சுத்தவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வாஷ் ஆப்ஷனில் போயிட்டுருக்கு, அப்போ வந்து தண்ணி எடுக்கணும், அது தண்ணியும் எடுக்கலை. வாஷ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு நம்ம போர்டு கழட்டி பார்க்கலாம். இது வந்து ஸ்பின் வச்சுருக்கேன், ஸ்பின் வச்சாலும் உங்களுக்கு வந்து டார்க் மோட்டரும் இழுக்கல, அந்த சவுண்டு கேட்கும், அதுவும் வேலை செய்யலை. நான் ஆஃப் பண்ணிட்டு நான் இப்போ அந்த டாப்பை கழட்டி பார்க்கலாம். எலி கடிச்சிருக்கு, ஆனால் இவங்க எல்லாம் ஜாயின் போட்டுன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு ஒயரு மோட்டருக்கு போகிற நியூட்ரல் லைன் வந்து தனியாக தான் இருக்குது. கொஞ்சம் வெளிச்சம் பத்தல, ரொம்ப டல்லாக தான் இருக்குங்க இந்த இடத்துல. நம்ம இது வந்து பாத்ரூமில் இருக்குது, உள்ளே வச்சுருக்காங்க. நம்ம இதை கழட்டி பார்த்துட்டு வெளில எடுத்துகிட்டு வந்ததாக சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் உள்ளே நிற்கிறதுக்கு இடம் கிடையாது. பேக் சைடும் நிறைய கிடச்சிருக்கு, ஜாயின் போட்டிருக்காங்க. ஜாயின்லாம் எப்படி போட்டாங்க, இதில் எல்லா ஒயருமே கிடச்சிருக்கு, ஒரு ஒயரும் கூட விடல, எல்லாத்தையும் கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் இந்த ஒயரிங்கிட்டு வந்து இதுக்கு போட்டால் செட் ஆகாது, நம்ம வேறு ஒயரிங்கிட்டு தான் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதை வந்து எத்தனை தான் ஜாயின் அடித்து போட்டாலுமே உங்களுக்கு வந்து அந்த கன்யூட்டி வந்து கரெக்டாக போகாது, அதனால் கண்டிப்பாக அந்த ஒயரிங்கிட்டு மாற்றுற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் கீழே அந்த ஒரு அடிக்குள்ளேயே கிட்டத்தட்ட ரெண்டு பக்கம் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஒருக்கா கடிச்சு மறுபடி ஜாயின் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் ஒருக்கா கடிச்சு ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த ஒயரிங்கிட்ட மாற்றிடலாம், வேறு ஒயரிங் போட சொல்லிட்டாங்க, நம்ம வேறு போடலாம். இது வந்து ரொம்ப ஓல்டு மாடல் மிஷின் தான். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் இருக்கும், மேக்ஸிமம் 10 வருஷத்துக்கிட்ட இருக்கும். இதுக்கு ஸ்பேர்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இருந்தாலும் நம்ம அந்த ஒயரிங்கிட்ட நான் வச்சுருந்தேன், அதனால் நான் அதை அவங்களுக்கு மாற்றி கொடுக்குறேன். நம்ம எப்பவுமே வந்து நம்ம ஒரு மிஷினில் வந்து ஒயரிங்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டு ஆன் பண்ணக்கூடாது. ஆனால் இவங்க வந்து எல்லாத்தையும் நான் ஜாயின் போட்டேங்க, ஆன் பண்ணி பார்த்தா ஆன் மட்டும்தான் ஆகுது, மற்றபடி மிஷின் வேலை செய்யணும்னு சொன்னாங்க, அதனால நான் ஆன் பண்ணி பார்த்தேன். ஏன்னா எல்லாத்தையுமே கிடச்சிருச்சு, ஒயரை இது விடாமல் ஃபேஸ் நியூட்ரல் வந்து கிடச்சிருக்குது எல்லாத்தையும். இந்த வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா உள்ள டிவி ஓடிட்டுருக்கேன், அந்த டிவி சத்தம் வேற கேட்குது. கீழே பேக் சீட்டு கழட்டிட்டு கீழே ஜாக் கொடுத்துருப்பாங்க, அந்த ஜாக் நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். இல்லைனா ஒயரிங் சீட்டு முழுசாக மாற்றுற மாதிரி தான் இருக்கும். உங்கள் கீழே அந்த மோட்டருக்கு போகிற ஜாக் நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம மேலே இருக்கிற ஒயரிங் மட்டும் மாற்றிக்கலாம். கீழே நல்லா தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கிடச்சிருக்கு பாருங்கள், ஃபுல்லாக கடிச்சு ஸ்டேப் பிடிச்சிருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு லைனை மாற்றி கொடுத்துருப்பாங்க, அதனால உங்களுக்கு கீழே மோட்டர் ஓடாமல் இருந்திருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம ஒயரிங் இப்படி தான் ஜாயின் அடிச்சு போட்டாலுமே உங்களுக்கு வந்து அது ஒயர் வந்து பூத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் கன்யூட்டி போகாது, கரெக்டாக அது இருக்காது. உங்களுக்காக வேறு ஒயரிங் கிட்ட இருக்குது, நம்ம இதை வேறு போட்டுடலாம், போட்டு மிஷின் ஆன் ஆகிறத பார்க்கலாம். ஒயரிங் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் ஈஸி தான், நம்ம ஒன்றும் இதுக்காக பெரிய ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. நமக்கு அந்த ஒயரிங் கிடச்சுன்னா நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். அதே மாதிரி நிறைய கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது யூடியூப்லேயே பார்க்குறாங்க, பார்த்துட்டு நம்ம அவங்களால செய்ய முடியாதையும் செஞ்சுட்டு மறுபடியும் எக்ஸ்டர்னலாக இப்போ வந்து ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க்காக வேலை செய்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. சாதாரணமாக ஈஸியாக குவாலிட்டி செய்கிற வேலையும் ரொம்ப கஷ்டப்படுத்திடுறாங்க, அது மாதிரி நிறைய பேர் செய்கிறாங்க. நம்மளால முடியும் அப்படின்னு நினச்சா செஞ்சிடலாம், இல்லை நம்ம இதை செய்ய முடியாது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு அவங்கள விட்டு செய்யலாம். அது இல்லாமல் நம்மளே அதை பிரித்து நம்ம ஜாயின்லேயே இதை ஜாயின்லாம் அடிச்சிருக்காங்க, ஃபுல்லாக மாற்றி மாற்றி ஒயர் அடிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு போர்டு ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான்
பேக் சைடு அந்த இன்லெட் வால்வ் போகிறது அதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா அதெல்லாம் ஜாக் தான் சுருகிற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாமே எதுவுமே வந்து ஒயர் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்காது, ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஜாக் சுருகிற மாதிரி தான் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டில் ஒயர் எடுத்துகிட்டு வரது காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு பிளாஸ்டிக்கில் இருக்கும். நம்ம ஸ்டெப்பில் கரெக்டாக போட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்து போட்டுற வேண்டியதான். இப்போ பாருங்கள் இதுலேயும் வந்து கலர்லாம் வந்து உங்களுக்கு ஜாக் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, அந்தந்த ஜாக் வந்து அந்த கலரில் மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம இதுக்கும் பெருசாக ரிஸ்க் எடுக்க தேவையில்ல, ஐயோ இந்த ஒயர் இதில் போகும்போது தெரியல இது எதுக்கு வரும்னு தெரியலன்னு யோசிக்க தேவையில்லை. அந்த ஜாக்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படியே கொடுத்துருப்பாங்க, அந்தந்த கலருக்கு இருக்கும். நம்ம அதை கரெக்டாக சொருகி ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான், ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹாஃப் அவருக்குள்ளே வேலையை முடிச்சிட்டேன். ஒரு எடுத்து பிரித்து மாறுறதோட அவ்வளோதான் டைம் எடுத்துச்சு. நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். பேக் சைடு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டருக்கு ரெண்டு லைன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மோட்டருக்கு போகிற லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் மோட்டருக்கு ஒரு மூணு லைன் போகும், மெயின் மோட்டர் வாஷ் பண்ணுற மோட்டருக்கு ஒரு மூணு லைன் போகும். இவ்வளோ தான் மொத்தமாகவே இருக்கும், அதுவும் ஜாக்கில் கொடுத்துருவாங்க, நம்ம ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்துச்சு, நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டு மிஷின் ஆன் ஆகாதுன்னு பார்க்கலாம். ஆன் ஆயிடுச்சு, பார்த்தீங்கன்னா உள்ள லெஃப்ட் ரைட் ஓடுது. இது வந்து ஃபுல்லாக ஒயரிங் கம்ப்ளைண்ட் தான் அது. கீழே பார்க்கலாம், கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டார்க் மோட்டர் இழுத்து பிடிக்குதுன்னு பாருங்கள், இந்த ஸ்பின் ஓடுதா இல்லையுன்னு பார்த்துக்கலாம். ஃபுல்லாக இழுத்துருச்சு டர்க் மோட்டர், பார்த்தீங்கன்னா தண்ணி வெளில எடுக்கிறது நம்ம ஃபுல்லாகவே எண்ட் வரைக்கும் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ வாஷ் மோட்டர் ஓடும், ஓடுதுங்களா? இவ்வளோதான், அது ஒயரிங் தான் பிரச்சனை. இது ஒரு ஒயரிங் கிட்ட தான் மாற்ற மாதிரி இருக்கும், அவங்க ஃபுல்லாக வீண் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் ஒயரிங் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் வேறு கம்ப்ளைண்ட்டோட பார்க்கலாம்.